ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிக் பாட்காஸ்ட் தமிழ். இன்றைக்கி நடுவில் ஐபிஎல் 2021 13th மேட்ச் எம்ஐஎஸ்எஸ்டிசியோட ப்ரிவியூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. எப்பவுமே வீக்கெண்ட் டேஸில் தான் டபுள் ஹெடர் மேட்சஸ் இருக்கும். இந்த தாட்டி வீக் டேஸ்லேயே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான மேட்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அண்டு சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். ஸோ சென்னை வந்திருக்காங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப். ஸோ ரெண்டு லாஸ்க்கு அப்புறம் மும்பையில். ஸோ இங்கே அவங்க ரெண்டு மேட்ச் தான் இருக்க போகுது சென்னையில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கு. ஸோ ஆனால் அடுத்து அகமதாபாதில் அதே மாதிரி ஒரு ஸ்லோயிஷான ட்ராக் தான் அங்கேயும் இருக்க போகுது. ஸோ இங்கே அவங்க கொஞ்சம் யூஸ்டு ஆகிட்டாங்கன்னா, செட் ஆகிட்டாங்கன்னா அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த லெவன்ஸ் காம்பினேஷன்லேயும் சரி, பிச்சை பற்றி நிறைய பேசியாச்சு, இந்த பிச்சை கணிக்க முடியலங்கிற மாதிரி. ஆனால் இது டே கேம், கொஞ்சம் ரன்ஸ் வரலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் போல்டில் ரன்ஸ் வரலாம். ஸோ பிச்சு அதே மாதிரி தான் இருக்க போகுது, நேற்று இருந்த மாதிரி தான் இருக்க போகுது, ஸ்லோயிஷ் ட்ராக் தான். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்க மூணு மேட்சும் தோற்றுருக்காங்க. ஸோ இதே ட்ராக்கில் தான், இந்த ட்ராக்கில் பவுலிங் நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட பேட்டிங் அந்த லெவன்ஸ் காம்பினேஷன்ஸ் எதுவுமே ஒரு சரியானதாக இல்லை, கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவனோட பேட்டிங் மிடில் ஆர்டர் அப்புறம் பவுலிங் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் டெத்தில் ரன்ஸ் லீக் பண்ணிகிட்ருக்காரு, 13 ரன்ஸ் பர் ஓவர் டெத்தில் கொடுத்துட்ருக்காரு புவனேஸ்வர் குமார். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்குள்ளே போகலாம், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, யார் உள்ளார கொண்டுடலாங்கிறத பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு மிடில் ஆர்டரில் கேன் வில்லியம்சன் உள்ளார வருவாராங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவருக்கு இன்னும் இன்ஜுரி ஹீல் ஆயிடுச்சா என்னங்கிறது தெரில. இப்போ கிதார் ஜாதவ் கூட உள்ளார கொண்டு வரலாம். ஸோ கிதார் ஜாதவா அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு போன சீசன் ஆளில் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், இப்போ டொமஸ்டிக் கேம்ஸில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை உள்ளார கொண்டு வரலாம். ஒரு யங் மிடில் ஆர்டர் சைடாக இருக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் உள்ளார வந்தார்னா கொஞ்சம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான் ஆகும். கையில் இருந்த மேட்ச் தான் நிறைய தோற்றுருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அவங்க மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் கொண்டு வரலாம். ஒன்று வில்லியம்சன் இல்லை கிதார் ஜாதவ், இந்த பேரில் யார் இருந்தாலும் உள்ளார வந்தாலும் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் ஸ்ட்ரென்த் ஆகும். போன மேட்ச்சே 4 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 சேஞ்சஸ்ங்கிறது அதிகமான சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டீம் காம்பினேஷன் அதுவும் அடி வாங்கும். ஸோ அந்த ரிதம் கிடைக்காது, ஒரு காம்பினேஷன் விளாட முடியாது. நான் அவங்களுக்கு அப்படி தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ் வச்சு ஆட முடியாது. பிள்ளைற மாதிரி மாதிரி போட்டு பார்த்தாங்க, இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஒத்து வரல இந்த லாஸ்ட் 3 மேட்சஸாக. ஸோ மனிஷ் பாண்டே அவரை பற்றியும் பேசணும். ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. அவரை செட் ஆனதுமே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக மாட்டிக்குது, எக்ஸலரேட் பண்ண முடியல. அவரால் செட்டாகிடுறாரு, ஒரு 50 பால்ஸ் 40 பால்ஸ் ஆடிடுறாரு, ஆனால் அதுக்கப்புறம் அவரால் எக்ஸலரேட் பண்ண முடியறதில்ல. அவரை பற்றி ஏற்கனவே அதிகமாக பேசியாச்சு. ஸோ அதுதான் அவங்களோட ப்ராப்ளம். ஸோ டெத்தில் இப்போ கொஞ்சம் புவனேஸ்வர் குமார் ரெடி வாங்குறாரு, கொஞ்சம் அதை அவர் கண்ட்ரோல் பண்ணணும். லாஸ்ட் 3 மேட்சஸ் தான் 13 ரன்ஸ் ஃபார் ஓவர் கன்சீட் பண்ணிட்டுருக்காரு. ஓப்பனிங் பேர்ஸ் கண்டிப்பாக வார்னர் அண்ட் பிளாஸ்டோவாக தான் இருக்கும், ஏன்னா டே கேம் வேறு. அப்புறம் நல்லா ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா அங்கே பவுலிங் ஸ்ட்ராங்கான ஒரு சைடு, இந்த மேட்ச் கண்டிப்பாக பேட்டிங் எடுத்தாகணும். பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோரை போட்டாங்கன்னா போடல. பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்தோன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ அவங்க எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இவங்களால் அதை சேஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு சைடு தான். ஆனால் என்ன தான் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவங்களால் நிறைய மேட்சஸ் சேஸ் பண்ண முடிஞ்சதில்லை. ஏன்னா போன சீசனே பார்த்துருக்கோம், நிறையா சேசஸும் அவங்களால சரியாக பண்ண முடிஞ்சதில்லை. அவங்களோட பவுலிங்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. போன மேட்ச் சம்மி எல்லாருமே அடி வாங்கியிருந்தாங்க, ஒரு 195 ரன்ஸ் போர்டில் போட்டு அதுக்கப்புறம் அவங்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்போ பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு பவுலரையோ ஒரு பேட்ஸ்மேனோ டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கே எல் ராகுல் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கெயில் இருக்கார், ஆனால் அதிக ஃபோக்கஸ் கே எல் ராகுல் மேலே தான் இருக்குது. இன்னமுமே அவர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து கே எல் ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட், போன மேட்ச்சு மயங்க அகர்வால் அவர் அக்ரஸிவாக இருந்தனால கே எல் ராகுல் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தார், செகண்ட் ஃபீல்டர் மாதிரி ஆடிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பற்றி பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்லாம் நல்லா தான் ஆடிருந்தார், 91 of 54 பால்ஸ் நல்லா தான் ஆடிருந்தார். அவங்களோட டாக்டிக்ஸே அதுதான், ஒரு பிளேயர் அடித்தாடுனா இந்த சைடு இருக்கிற செகண்ட் ஃபீல்டில் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அப்புறம் ஆக்சலரேட் பண்ணுறது தான் அவரோட கேமாகவே இருந்துகிட்ருக்கு ரீசன்ட் பாஸ்ட் இயர்ஸாக. ஸோ பவுலிங்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு முகமது ஷமி மேலே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவங்க ஒரு பிளேயர் மேலே அதிகமாக டிபெண்ட் ஆகிருக்காங்க அந்த டீம். ஸோ அவங்க ஃபெயில் ஆகும்போது கண்டிப்பாக டீமே கொலாப்ஸ் ஆகுது. பிளேயர்ஸும் குறை சொல்லிக்க மாதிரி எதுவுமே இல்லை, நான் பிளேயர்ஸும் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் தான், எல்லாருமே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த விக்ட்ரிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஆனாலும் அந்த மேட்சுமே அவர் கையை விட்டு போன மேட்ச் தான். கடைசியில் எப்படியும் சஞ்சு சாம்சன் அவரோட விக்கெட் எடுத்து ஜெயித்தாங்க.
ஸோ அவ்வளோ ஸ்கோர் போர்டில் போஸ்ட் பண்ணிட்டோம், அவங்கள அவ்வளோ க்ளோஸாக எடுத்து போட்டாங்க மேட்சை. ஸோ இன்றைக்கி இவங்க டீமில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஃபேபியிலான உள்ளார எடுத்துகிட்டு வரலாம், இல்லையா தவிர எக்ஸ்பென்சிவாக தான் போகிறாரு, அவருக்கு இந்த பிச்சுக்கு ஒரு சூட்டும் ஆக மாட்டார். ஒரு ஃபேபியிலான எடுத்துகிட்டு வரலாம். ஓவராலாக இந்த ரெண்டு டீம்லேயுமே நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் யார் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்கிறது, இன்றைக்கி ஜெய் ரிச்சர்ட்ஸன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் நல்லா வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுற போலர், இந்த பிச்சுக்கு சூட் ஆகிற போலராக தெரிகிறார், எஃபெக்டிவாக இருக்கும் வேரியேஷன்ஸ் இந்த பிச்சில். ஸோ அடுத்து ஸ்டாட்ஸ்க்குள்ள போயிடலாம். ஸ்டாட்ஸில் ஹெட் டு ஹெட்ஸில் பஞ்சாப் கிங்ஸ் 5 மேட்சஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 மேட்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நல்லா ஹார்டாகவே இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆனால் இப்போ லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக போன சீசனில் ஒரு 126 டிஃபெண்ட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அவங்க கூட ஒரு 14 ரன்ஸ்க்கு 7 விக்கெட்ஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சில். மேட்ச் பார்த்துட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோற்றுருப்பாங்கன்னு. ஸோ பாஸ்ட் மேட்சஸில் ரெண்டு பேருமே ஈக்குவலான மேட்சஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு சீசன்லேயுமே ஆளுக்கு ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2019-20 டேவிட் வார்னர் பஞ்சாப் கிங்ஸ் கூட 661 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு 10 மேட்சஸாக ஒரே ஒரு டைம் தான் ஒரு 50 அடிக்கலை பஞ்சாப் கூட. எல்லா மேட்சஸுமே 50 அடிச்சிருக்காரு. ஸோ டாமினேட் பண்ணியிருக்காரு கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப்பை. ஸோ 10 மேட்சஸில் 9 மேட்சஸ் 50 அடிச்சிருக்காருங்கிறது ஒரு நல்ல, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தேவைப்படுது அவர்கிட்டருந்து. மேட்ச் அப்ஸ்குள்ளே போயிடலாம். மேட்ச் அப்ஸில் ராகுல் வெர்சஸ் ரஷீத் கான். ரஷீத் கான் கொஞ்சம் ராகுலை ட்ரபுள் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அவரை ட்ரபுள் பண்ணியிருக்காரு. ஆனால் கெயில் இவரை ஓட்ட நல்லா அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு சீசனை செஞ்சுரி அடிச்சிருந்தார் அவரோட ஓவரில். ரஷீத் கானோட தொடர்ந்து 4-6 அடிச்சிருந்தார். ரஷீத் கானை டாமினேட் பண்ணிட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். கிறிஸ் கெயில் இந்த ரெண்டு மேட்ச் அப்ஸ் இருக்கும் இன்றைக்கி மேட்சஸில், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணுறது கிறிஸ் கெயில் வெர்சஸ் ரஷீத் கான் தான். அந்த மேட்ச் அப்ஸ் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ப்ரிடிக்ஷன்ஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் அட்வான்டேஜில் இருக்காங்க. நான் ஒரு 3 மேட்சஸ் ஆடிருக்காங்க. தோத்துருந்தாலும் அவங்க நல்லா டிசெண்டாக பவுலிங் போட்டிருக்காங்க இந்த பிச்சில். அவங்களோட பேட்டிங் தான் சொதப்பியிருக்கே தவிர அவங்க பவுலிங் நல்லாவே போட்டிருக்காங்க தான் சொல்லணும். அது இல்லாமல் அவங்க 3 மேட்சுமே சேஸ் பண்ணி தோற்று போயிருக்காங்க. ஸோ அது அவங்களோட ஸ்ட்ரென்த் கிடையாது, அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பவுலிங் தான். ஸோ இந்த மேட்ச் அவங்க பேட்டிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரெண்டு சைடு வந்து பேட்டிங்கும் சொல்ல போகிறாங்க பவுலிங்கும் சொல்ல போகிறாங்க. இது எப்போ நல்லா பண்ணுவாங்கன்னே தெரியல பஞ்சாப். இந்த சீசனில் சொதப்பலனா கூட போன சீசனில் ரீசன்ட் பாஸ்டில் கொஞ்சம் அவங்களோட பேட்டிங்கும் கொஞ்சம் வீக்கன் அவுட்டாக தான் இருக்குது. அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்துமே எனக்கு அட்வான்டேஜ் சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிக்குங்கிறது என்னோட ஒரு தாட். ஸோ இன்னொரு ப்ரிவியூ வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.